ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்களின் அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனம் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் போய் யோர்தானிலே ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை தொழுது அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் எனக்குள் நினைத்திருந்தேன் எனக்குள் நினைத்திருந்தேன் பண்ணுங்க எனக்குள் நினைத்திருந்தேன் இந்த நாகமான் இந்த நாகமான் யார்னா சீரிய படை தளபதி சீரிய படை சீரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது இருந்தது அந்த சீரியாவுடைய படை தளபதி இவன் தான் இராணுவத்துக்கே தளபதிங்க இவன் தான் இராணுவ தளபதி இந்த 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 சீரிய படை இந்த நாகமான் ஒரு பெரிய ராணுவ படை தளபதி சீரிய தேசத்தில் அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யம் சீரிய சாம்ராஜ்யம் அதுதான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ராணுவம் அந்த ராணுவத்துக்கு இவர் யாரு தளபதி ராணுவ ஜெனரல் அவரு ஆனா வெளியே பராக்கிரமசாலி உள்ளுக்குள்ளே உனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க குஷ்டரோகம் இருந்துச்சு வேதம் சொல்லுகிறது பராக்கிரமசாலியாகிய அவன் ஆஹ் குஷ்டரோகியா இருந்தான் பைபிள் அழகா எழுதி வச்சிருக்கிறது பராக்ரமசாலியாகிய அவன் ஒரு பெரிய ராணுவத்திற்கு அவன் பெரிய ஜெனரல் ஒரு பெரிய அதிகாரி தளபதி வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் சொல்லுங்க பராக்கிரமசாலி அப்படி இருக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருந்தது அருமையான தேவண்டிய பிள்ளைகளே அதை உனக்கு சந்தோஷமாக ஆ நம்ம ஒரு பெரிய இராணுவ தளபதி வெளியே பார்க்கறதுக்கு பராக்கிரமசாலி பெரிய யுத்தங்களெல்லாம் செய்கிறோம் ஆனால் நமக்குள்ள யாருக்கும் தெரியாமல் என்ன இருக்குது ஒரு குஷ்டரோகம் இருக்குது சில குஷ்டம் வெளியே தெரிஞ்சிடும் சில குஷ்டம் வெளியே என்ன செய்யாது இதே போல சில பிரச்சனை சிலருக்கு இருக்கிற பிரச்சனை வெளியே தெரிஞ்சிரும் சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன செய்யாது அது உள்ளே இருந்து அவங்கள அழுத்திக்கிட்டே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும் சிலருடைய பிரச்சனை வெளியே தெரியும் இன்ன இந்த பிரச்சனையில இவங்க இருக்கிறாங்க இந்த வேதனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் சிலருடைய பிரச்சனை வெளியே என்ன செய்யாது வெளியே வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறை இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள வேதனை ஒரு துக்கம் எவ்வளவுதான் பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் படை தளபதியா இருந்தாலும் அப்படி சட்டையை கலத்தும் போது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா ஒரு நாள் அந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்கார பிள்ளை அது இங்கிருந்து அடிமையா போன பிள்ளை இஸ்ரோல இருந்து பிடிச்சு கொண்டு போயிட்டான் அந்த வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அந்த வேலைக்கார பிள்ள இவருக்கு இருக்கிற குஷ்டரோகத்தை பார்க்கறா பார்த்துட்டு வெளியே போய் எங்க எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு என்ன செய்யல சொல்லல எல்லாிட்டயும் போய் சொன்னாலா யாருக்கும் தெரியாதுங்க தான் பார்க்க ஆளு உள்ள இப்படி அப்படி என்ன செய்யல சொல்லல நல்ல புள்ள எல்லாரும் சொல்லுங்க இவளுக்கு தெரியுது எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு ஆனா யார்ட்டயும் சொல்லல எஜமான் கூட போய் சொல்லல எஜமானுடைய மனைவியிட்ட போய் என்ன செய்யறா அம்மா நம்ம ஐயாவுக்கு குஷ்டரோகம் இருக்கு என்ன ஆமா இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அற்புதம் நடக்கும் அவள் தன்னுடைய தேசத்தை அற்புதம் நடக்கிற இடத்தை என்ன எங்கள் தேசத்துக்கு போனா அற்புதம் நடக்கும் இருக்கிற பிரச்சனை மாறணும்னா நீங்க இஸ்ரோவேல் தேசத்துக்கு என்ன செய்யணுமா போகணுமா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் யார் சொன்னா அந்த பிள்ளை சொன்னா அப்படியாம்மா அப்ப நான் நினைக்கிறேன் அவளை கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க என்னெல்லாம் நடந்தது இஸ்ரோவேல் தேசத்துல அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிருப்பா சொல்லுங்க சும்மா சொன்ன வந்திருக்க மாட்டா சாட்சி என்ன செஞ்சிருக்கணும் இஸ்ரோவேல் தேசத்தை குறித்து அங்கே நடந்த அற்புதங்களை குறித்து இந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிருப்பா அப்படியா போறேன் தேசத்துக்கு வந்து நேர அரண்மனைக்கு போயிட்டான் எங்க போயிட்டான் அவனுக்கு தெரிஞ்சது அவன் யாரு படை தளபதி எங்க போவான் அவன் அங்கதானே போவான் இவன் அரண்மனைக்கு வந்துட்டான் அந்த கிட்ட எங்க போனோம் என்ன செய்யல அவ இருந்தது இஸ்ரோவேல் தேசத்துக்கு வந்துட்டான் அரண்மனைக்கு இதே மாதிரி சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு நட்சத்திரத்தை விட்டுட்டு நேர அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க இன்னைக்கு ஜனங்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில துக்கம் மாறலன்னா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யல அரண்மனையில் போய் சொன்ன உடனே ராஜா வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டான் கிழிச்சிட்டு நிற்கிறான் ஏ என்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு இப்படி பிளான் பண்ணிருக்கியா நான் என்ன செய்வேன் வஸ்திரத்தை கழிச்சுன்னு நிக்கிறான் இதை எலிசா கேள்விப்பட்டவன சொல்றான் அவன என்கிட்ட என்ன செய்யுங்க அனுப்புங்க இப்போ நாகமான் அங்க வந்தாச்சு வந்து நிக்கிறான் வேலைக்காரனோட பெரிய பெரிய பரிசுகளோட வந்து நிக்கிறான் எலிசாவுடைய வீட்டு கூடார வாசல்ல இப்பதான் நம்ம திரும்ப வாசிக்க போறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினொன்று அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே ஐயா வீட்டு வாசல்ல வந்து நிற்காரு வீட்டு வாசல்ல எல்லாம் படையா நிற்குது அங்க இருந்து அவர் வருவாரு வந்து தடவி ஆ சுகமாக்குவாருன்னு ஐயா நிற்காரு உள்ள இருந்து அவர் வெளியே என்ன செய்யல வரவே இல்லை உள்ள இருந்துகிட்டே எலிசா சொல்றாரு போய் யோர்தான்ல போய் ஏழு தடவை முங்க சொல்லு அவரும் நேரடியாக சொல்ல சொல்லி தான் விட்றாரு வேலைக்காரன்ட்ட போய் யோர்தான்ல போய் ஏழு தடவை முங்கிட்டு அந்த பாதைக்கே சொல்லு நோதியா ஏழு தடவை மூழ்கிட்டு அந்த பாதைக்கு போக சொல்லு எதுவும் வேண்டாம் அவன் நிறைய கொண்டாந்துருக்கான் வேண்டாம் வேணாம் வேலைக்காரன போய் யோர்தானில் போய் ஏழு தடவை மூழ்கிட்டு போக சொல்லு சரண்டு யாரிட்டு என்னது ஏலா நான் யாருல சீரிய படத்தலமதிடா பக்கத்தில் இருக்கவன் அப்படி தானே ஆமா ஐயா ஆமா ஐயா ஆமாய்யா கூட இருக்கிறவனே நம்மளை கொன்று விடுவான் ஐயா நீங்கள் கூட இருக்கிற ஆள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளை உசுப்பேற்றி கொண்டு விடுவா நீ ஐயா நீங்களா இப்படி இருக்கியே பர் எப்படி இருக்கணும் நல்லா கவனிங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனா இல்லாம நாகமானுக்கு இருந்தவன் நல்ல ஒரு வேலையார் எனக்கு அவன் ரொம்ப பிடிச்ச ஒரு வேலைக்காரர் அவன் சொல்றான் ஐயா இப்ப என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா எப்படி உசு பேத்திட்டான் தெரியுமா நான் கவனிங்க யா நீங்க யாருன்னு உள்ள இருக்கிறவனுக்கு என்ன செய்யல நீங்க யாருன்னு காவிங்க ஐயா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம் கூடாரத்துக்கு தீய வைடா உள்ள உட்காந்து உள்ள உட்காந்துட்டு வெளியே வராம வைடா தீய கூடாரத்துக்கு சொன்னா வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானா உள்ள உட்காந்துட்டு வெளியே கூட வராம போய் யோர்தான்ல போய் முங்கின வைடா தீய ஆனால் இவன் சொல்கிறான் ஐயா சொல்கிறான் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்ல இந்த யோர்தான் வரைக்கும் போவோம் நீர் மூழ்கும் நான் நான் மெதுவாக என்றேன் அப்படியே பார்த்துருமா சரியா இந்த ஒரு தடவை ஐயா அவர் சொல்றதை செஞ்சு தான் பார்ப்போமே இந்த கூட இருக்கிற ஆட்கள் நல்ல ஜோம் பண்ணுங்க ஆண்டவரு எங்களுக்கு நல்ல உதவி ஆட்களை தாரும் எங்களுக்கு நல்ல நண்பர்களை தாரும் எங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறவங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிற ஆட்கள் தான் உங்க தலையெழுத்தே எழுத முடியும் மனசுல வச்சுக்கிடுங்க உங்க கூட இருக்கிற ஆட்கள் தான் உங்க தலை எழுத முடியும் பி கேர்புல் மெதுவாக அப்படி கூட்டு போயிட்டோம்ல யோர்தானுக்கு யோர்தான்ல போய் வெளிய நின்னுட்டு இருக்கேன் இறங்கும் நான் பார்த்துக்கிறேன் இறங்கு இவர் உள்ள போய் இறங்கி உள்ள போய் யோர்தானுக்குள்ள நிக்கிறாரு ஆ ஒன்னு மூழ்கி எழும்பிட்டு இதை பார்த்திருப்பான் இதை பார்த்துட்டு யாரை பார்த்துருப்பான் ரெண்டு முங்கி எலும்பிட்டு எதை பார்த்திருப்பான் மூணு இப்பதான் இவனுக்கு கை கிடுகிடு நாடும் ஆண்டவரே இவனுக்காக இறங்குறீர் இல்லையா எனக்காக இறங்கும் ஐயா இந்த சபைக்கு வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி கூட்டு வந்துட்டு அற்புதம் நடக்கல என்ன கொண்டே விடுவான் அப்படித்தானே சொல்லி கூட்டு வரும் நீங்க வாங்க ஒரு தடவை எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அவனு வந்துட்டாம்ல இங்க உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறத கூட விட்டுட்டு ஏதாவது செய்யலான் அவரு அப்படின்னு சோமன்ற ஆட்கள்லாம் உண்டு அப்படிதானே நான் நினைக்கிறேன் உண்மையிலே பாவம் யாரு இந்த வேலைக்காரன் அஞ்சாவது முறை அஞ்சு வேத்து அப்படியே நினைஞ்சிருக்கோம் ஆண்டவர் ஏழு முறை எழும்போது இவனுக்கு அற்புதம் நடக்குன்னா எனக்கு ஏழு ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் ஏழு அப்படின்ட்டு பதறியிருப்பான் எழும்பி பார்க்கும் போது அற்புதம் நடந்திருப்பதை கண்டா அற்புதம் நடந்திருப்பதை கண்டா உன்னி விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுள் இந்த ஒரு வேலைக்காரனுக்காக கத்தர் இறங்கினாருங்க இன்னைக்கும் சொல்றேன் நீங்க விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தையை கத்தர் கனம் பண்ணுவார் யாருக்கு என்ன வார்த்தை சொன்னீங்களோ உங்கள் நிமித்தம் கத்தர் இறங்கி அற்புதங்களை செய்வார் ரெண்டு கரங்களை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்துவீங்களா